சேலத்தில் மீன் மட்டுமல்லாது இறைச்சிக் கடைகளிலும் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் ஆகாததால் வியாபாரிகள் கடும் ஏமாற்றத்துக்கு ஆளாக்கினர் சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள தர்மன் நகர் மீன் மார்க்கெட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இங்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடப்பது வழக்கம் நாளை ஊரடங்கு காரணமாக இன்றே பல லட்சம் ரூபாய்க்கு பல ஊர்களில் இருந்து கடல் மீன்களையும் மேட்டூர் பூலாம்பட்டி உள்ளிட்ட ஊர்களில் இருந்து ஆற்று மீன்களையும் வாங்கி வந்து விற்பனைக்கு வைத்திருந்தனர் ஆனால் சனி பிரதோஷ நாள் என்பதால் மீன்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர் இந்த மார்க்கெட்டை நிலை எப்படின்னா எங்களுக்கு நார்மலாக நாங்கள் நல்லபடியாக வியாபாரம் பண்ணுறப்ப அஞ்சு டன்லருந்து பதினஞ்சு டன் வரைக்கும் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் மட்டும் இல்லை சுற்றுவட்ட சிலர் வியாபாரிகள் அனைவருமே இந்த மார்க்கெட் நம்பி தான் இருக்கிறாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னால் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்கிறதுனால அந்த ட்ரெயினில் எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வரதுனால எங்களுக்கு இதை நம்பி நாங்கள் நிறையா பேர் வாழ்வாதாரம் இழந்திருக்கோம் இப்படிக்கு இந்த போன வாரம் வந்து சனிக்கிழமை திடீர்னு வந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு மாநகராட்சி அதிகாரிகளை வந்து கெடுபடி கொடுத்ததுனால மிகவும் நாங்கள் மன உள்ளத்துக்கும் பொருளாதாரம் மூலியமாகவும் நாங்கள் நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கோம் இதே போன்று ஆடு மற்றும் கோழி இறைச்சி வியாபாரிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் காலையிலேயே ஆடு மற்றும் கோழிகளை வெட்டி விற்பனைக்காக தயார்படுத்தி இருந்தோம் ஆனால் குறைந்தளவு வியாபாரம் கூட நடக்கவில்லை என்று இறைச்சி வியாபாரிகள் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர் நாள் சார் சண்டே ஒரு நாள் சார் எங்களுக்கு வியாபாரமே இதனால வியாபாரம் கம்மி தான் சார் இதனால் ஒரு ஆடு ரெண்டு ஆடு மாட்டுறது ஓட்டுறதா கஷ்டமாக இருக்கு சார் ஞாயிற்றுக்கிழமை நூறு ஆடு சார் நூற்றம்பது ஆடு ஓட ஓடும் நல்ல வியாபாரம் வந்து சார் சண்டே தான் சார் அன்னைக்கு போது என்ன சார் பண்ணுறது ஒன்றுமே எங்களுக்கு புரியல சார் எப்படிங்க முதல் பண்ணி எப்படி கட்டுறது எப்படி சோறுதுங்கிறது ஒன்றும் தெரியாமல் தவிக்கணும் சார் சேலத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் மற்றும் இறைச்சி அதிகளவில் விற்பனையாவது வழக்கம் ஆனால் சனிக்கிழமையை காரணம் காட்டி பெரும்பாலானோர் இறைச்சி வாங்க வரவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க